Welcome to Vijay Cricket Vibes. ICC T20 World Cup 2022 ஓட 19th மேட்ச் ஆஸ்திரேலியா வெர்சஸ் ஸ்ரீலங்கா விளையாட போகிறாங்க. இந்த மேட்ச் பற்றி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம் வித் டீட்டெயில்டு மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, பார்த்து மறக்காமல் ஜாயின் பண்ணி கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் நீங்கள் அங்கே தெரிஞ்சுக்கலாம். ஆஸ்திரேலியா வர்சஸ் ஸ்ரீலங்கா கடையில் 19th மேட்ச் அக்டோபர் 25th அன்னைக்கு த மீன்ஸ் கம்மிங் டியூஸ்டே இந்திய நேரப்படி ஈவினிங் 4:30 PM பெர்த் ஸ்டேடியத்துலேருந்து மேட்ச் நடக்க போகுது. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா வர்சஸ் ஸ்ரீலங்கா கடையில் 25 மேட்ச் இருந்திருக்கு. அதில் ஆஸ்திரேலியா 15 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் 10 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. பெர்த் ஸ்டேடியம் T20 ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச் நடந்திருக்கு. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 1 டைம், பவுல் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 2 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 142, செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 140, ஹையஸ்ட் டோட்டல் ரெக்கார்ட் அப்படின்னு பார்க்கும்போது 208 ரன்ஸ், 6 விக்கெட், 220 ஓவர்களில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க. இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மேட்ச்சில் லோயஸ்ட் ஷூட்டில் பொறுத்த வரைக்கும் 112 ஆல் அவுட் ஆகியிருக்காங்க. ஆப்கானிஸ்தான் டீம் இங்கிலாண்டுக்கு எதிரான மேட்ச்சில் பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பேட்டிங் சர்ஃபேஸ் தான் இருக்க போகுது. அதே நேரத்தில் பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் இருக்கிறதுமே நம்ம வந்து பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது ஷார்ட் பால்ஸை பொறுத்த வரைக்கும் இன்பிட்வீனில் எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் நிறையா இருக்குது. பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி விளையாடலாம், அதாவது இப்படி தான் பவுன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் தட்மீன்ஸ் வந்து அசஸ் பண்ணிவிட்டு மைண்ட் செட் அந்த ரிதமில் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு தட்மீன்ஸ் வந்து ஷார்ட் செலெக்ஷன்லாம் வந்து ப்ராப்பராக இருந்துச்சு, அதாவது பவுன்ஸ் ஆஃப் த விக்கெட்டை கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு விளையாடினாங்கன்னா ஸோ பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. பட் மெல்பர்ன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பவுண்டரி டைமென்ஷன்ஸ் பெரிய அளவுக்கு கிடையாது. ஸோ அதன் காரணமாக பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் கரெக்டான ரீஜனில் ஹிட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து பவுண்டரிகளுக்கும் சிக்ஸர்களுக்கும் ஈஸியாக வந்து ரன்ஸை ஸ்கோர் பண்ண முடியும். அதே நேரத்தில் ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது விட்டு கொடுக்காம பவுல் பண்ணாங்கன்னா மேபி ஒரு டைட் லைன் த மீன்ஸ் பவுல் பண்ணாங்கன்னா விக்கெட் வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அந்த டீப் மிட் விக்கெட் ரீஜனில் கேச்சஸ் வர்றதுக்கும் சான்சஸ் பார்க்கலாம். அண்ட் தென் ஓவரால் டாமினேட் பண்ண போகிறது பேட்டிங் டிபார்ட்மெண்ட் வித் பேசர்ஸும் ரெகுலர் இன்டர்வல்ஸும் விக்கெட்ஸ் எடுப்பாங்க. சேசிங் ப்ரிஃபரபிளாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம். பட் இருந்தாலும் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா எபவ் 180 வுட் பி அ குட் டிஃபெண்டபிள் டோட்டல். ஸோ அந்த ஒரு கான்செப்டையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஆஸ்திரேலியா ப்ராபபிள் 11 பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பண்ண போகிறது டேவிட் வார்னர் வித் அரன் ஃபின்ச், அஃப்கோர்ஸ் ஆஸ்திரேலியா டீமோட கேப்டன் அண்ட் தென் மிச்சல் மார்ஷ், கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் டாய்னிஸ், டிம் டேவிட், மேத்யூ வேட் விக்கெட் கீப்பர், பேட்ஸ்மேன் பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க், ஆடம் சாம்பா, ஜோஷ் ஹேசல்வுட். ஸ்ரீலங்கா ப்ராபபிள் 11 பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பண்ண போகிறது குசல் மெண்டிஸ், விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் கூட தனஞ்சய் டிசில்வா, அண்ட் தென் சரித் அசலங்கா, அஷன் பெண்டாரா, பனுகா ராஜபக்சா. இதில் நிசன்காவோட இன்ஜுரி அப்டேட் இன்னும் கிளியராக வரல. சுதன் காரணம் மேபி பண்டாரா வச்சு தான் அகெயின் தட் மீன்ஸ் வந்து பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் போகலாம். அண்ட் தென் நம்பர் சிக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க டீமோட கேப்டன் அஸ்வின் சனக்கா, அண்ட் தென் மணிந்து அசரங்கா, சம்மிகா கருணரத்னே, லஹிரு குமாரா, மகேஷ் தீக்ஷனா, பினரா ஃபெர்னாண்டோ. ஆஸ்திரேலியா பிளேயர் ஸ்டாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டேவிட் வார்னர் 16 மேட்ச்க்கு 642 ரன்கள், 58 பேட்டிங் அவரேஜ், ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் 2 மேட்ச்க்கு 121 ரன்ஸ், ரன் ஃபென்ச் 17 மேட்ச்க்கு 446 ரன்ஸ், 27 பேட்டிங் அவரேஜ், கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் 2 மேட்ச்க்கு 64 ரன்ஸ். மிச்சல் மார்ஷ் 3 மேட்ச்க்கு 13 ரன்ஸ், ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் 4 மேட்ச்க்கு 36 ரன்ஸ். கிளென் மேக்ஸ்வெல் 15 மேட்ச்க்கு 459 ரன்ஸ், 51 பேட்டிங் அவரேஜ், 6 விக்கெட்டுமே எடுத்திருக்கார் பவுல் பண்ணி. ஸ்டீவன் ஸ்மித் எகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கா 13 மேட்ச் 217 ரன்ஸ், 31 பேட்டிங் அவரேஜ். அண்ட் தென் மார்க்கஸ் டாய்னிஸ் எகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கா 9 மேட்ச்க்கு 149 ரன்ஸ், 29 பேட்டிங் அவரேஜ், 3 விக்கெட்ஸ்மே எடுத்திருக்கார் பவுல் பண்ணி கிரவுண்ட் ஷாட்ஸ், 1 மேட்ச்க்கு 35 ரன்ஸ் அண்ட் 1 விக்கெட் இன் இஸ் பாக்கெட். டீம் டேவிட் 1 மேட்ச்க்கு 0 ரன் கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. மேத்யூ வேட் எகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கா 12 மேட்ச்க்கு 113 ரன்ஸ், 56 பேட்டிங் அவரேஜ், கிரவுண்ட் ஷாட்ஸ் 4 மேட்ச்க்கு 21 ரன்ஸ். பேட் கமின்ஸ் 9 மேட்ச்க்கு 12 விக்கெட், 8 விக்கெட் ஷாட்ஸ் அண்ட் தென் மிச்சல் ஸ்டார்க் 10 மேட்ச்க்கு 14 விக்கெட் எகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கா, கிரவுண்ட் ஷாட்ஸ் 1 மேட்ச்க்கு 2 விக்கெட்ஸ். ஆடம் சாம்பா 12 மேட்ச்க்கு 21 விக்கெட், ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் அண்ட் தென் ஜோஷ் ஹேசல்வுட் 7 மேட்ச்க்கு 14 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸ்ரீலங்கா பிளேயர் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த பெர்த் ஸ்டேடியத்தில் கரண்ட் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் ஆட போகிறாங்க, எஸ்பெஷலி T20 ஃபார்மட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்களோட கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் நில். ஹெட் டு ஹெட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பதன் நிசன்கா 9 மேட்ச்க்கு 257 ரன்ஸ், 28 பேட்டிங் அவரேஜ், குசல் மெண்டிஸ் 13 மேட்ச்க்கு 203 ரன்ஸ், 16 பேட்டிங் அவரேஜ், தனஞ்சய் டிசில்வா 2 மேட்ச்க்கு 74 ரன்ஸ் அண்ட் 0 விக்கெட், சரித் அசலங்கா 9 மேட்ச்க்கு 202 ரன்ஸ், 22 பேட்டிங் அவரேஜ், பனுகா ராஜபக்சா 6 மேட்ச்க்கு 82 ரன்ஸ், 20 பேட்டிங் அவரேஜ், தஷ்வின் சனக்கா 12 மேட்ச்க்கு 214 ரன்ஸ், 21 பேட்டிங் அவரேஜ், 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்கார் பவுல் பண்ணி. வனிந்து அசரங்கா 8 மேட்ச்க்கு 82 ரன்கள், 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்கார் பவுல் பண்ணி. சமிகா கருணரத்னே 9 மேட்ச்க்கு 47 ரன்ஸ் அண்ட் தென் 3 விக்கெட்ஸ் இன் இஸ் பாக்கெட். லஹிரு குமாரா 4 மேட்ச்க்கு 5 விக்கெட்ஸ், மகேஷ் தீக்ஷனா 9 மேட்ச்க்கு 7 விக்கெட், பினரா ஃபெர்னாண்டா 1 மேட்ச்க்கு 2 விக்கெட்ஸ்.
மேட்ச் ப்ரிடிக்ஷன்ஸ் வித் கிராண்ட் லீக் டிப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டேவிட் வார்னர் எக்ஸலண்ட் பேட்டிங் ரிதமில் தாங்க இருக்கார். லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் டிஸ்மிஸல், ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து ஃபர்கட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் வந்து இந்த பேட்டிங் கண்டிஷன்ஸை கண்டிப்பாக டேவிட் வார்னர் தனக்கு சாதகமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு பெரிய ஸ்கோர் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துகிட்டு வரலாம். ஸோ டேவிட் வார்னர் மஸ்ட் பே கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள். அரன் ஃபின்ச்சை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக ஆடி இருக்கார் எகென்ஸ்ட் ஸ்ரீலங்கா ஆஃப்கோர்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டிங் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அருண் ஃபின்ச்சுக்கு வந்து சூப்பராகவே சூட் ஆகும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு போகிறதுக்கு அருண் ஃபின்ச்சை பொறுத்த வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா கொஞ்சம் அப்பர் ஹேண்டாக தோணுது. ஸோ பார்க்கலாம், பிகாஸ் ஆஃப் தி கண்டிஷன்ஸ் இவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்த லைன் அண்ட் லென்த்தில் கரெக்டாக பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுக்கணும், அதாவது பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் எந்த ரீஜனில் ஹிட் பண்ணும் அப்படிங்கிறதுமே ஆக்சுவலாக வந்து கான்செப்ட் கரெக்டாக அப்படின்னு சொல்லி மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வருவாங்க. ஸோ இல்லை அரன் ஃபின்ச்சை பொறுத்த வரைக்கும் ஸோ அவரும் மஸ்ட் பிக் அளவுக்கே யோசிச்சு ட்ரை பண்ணுங்கள். மிச்சல் மார்ஷ் கண்டிப்பாக நோ பிரேனர், மஸ்ட் பிக். ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா பிளேயரை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், செகண்ட் பேட்டிங்ன்னு நீங்கள் வந்து கேப்டன் வைஸ் கம்சாய் செலவு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் ஏன் சொல்லணும்னா, அதாவது அந்த பவுன்ஸ் இருக்கக்கூடிய பிச் கண்டிஷன்ஸ்லாம் வந்து மிச்சல் மார்ஷ் வந்து எக்ஸலண்ட்டாக அந்த ஸ்கொயர் லெக், தட் மீன்ஸ் ஸ்கொயர் லெக் ரீஜன்லேயோ இல்லை ஃபைன் லெக் ரீஜன்லேயோ வந்து அவரோட தட் மீன்ஸ் ஹிட்டிங் ஜோன் அழகாக எடுத்துகிட்டு வருவார். ஸோ கண்டிப்பாக மிச்சல் மார்ஷ் கண்டிப்பாக வந்து செகண்ட் பேட்டிங்னா கேப்டன் வைஸ் கம்சாய் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் இன்னஸ் நீங்கள் பிளேயராக மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கண்டிஷன்ஸ் கண்டிப்பாகவே மிச்சல் மார்ஷுக்கு சூப்பராக சூட் ஆகும். கிளென் மேக்ஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும் எகென்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா பவுல் பண்ணலாம். பட் அந்த நாலு ஓவர் தான் ஆக்சுவலாக வந்து ஸ்டாய்னிஸ் அண்ட் தன் மேக்ஸ்வெல் ரெண்டு பேரையும் வந்து சரிசமமாக ஸ்பேர் பண்ணி பவுல் பண்ண போகிறாங்க. பட் மேக்ஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு ஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்போது கிடையாது. பட் இருந்தாலும் ஸ்ரீலங்கா கதரை எப்பவுமே ஓரளவுக்கு டீசன்ட் கிரிக்கெட் ஆடி இருக்காருங்க. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ கிளென் மேக்ஸ்வெல் ஆர் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், ஸோ கண்டிப்பாக வந்து மாற்றி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் ஸ்டாய்னிஸை பொறுத்த வரைக்கும் இந்த கண்டிஷன்ஸ் மேபி இவருக்கான விக்கெட்ஸ் எடுத்து கூட கொடுக்கலாம் ஆக்சுவலாக வந்து. ஸோ பேட்டிங் அட் நம்பர் ஃபைவ் அப்படின்னு பார்க்கும்போது டீசென்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஹீ கேன் ஏபிள் டு மேக் அண்ட் ஆல்சோ வித் தி பால், ஸோ ஹீ கேன் ஏபிள் டு கெட் விக்கெட். ஸோ அந்த ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க. பேட்டிங்கில் டீசெண்டாக ஆட முடியும், ஸோ பவுல் பண்ணி விக்கெட்ஸும் எடுக்க முடியும். பிகாஸ் இந்த கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் இருக்கும். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு வந்து பேசர்லாம் கிடையாது, பட் இருந்தாலும் ஓரளவுக்கு ரைட் ஆம் மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க போகும்போது அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், அதாவது ஆர்டினரியாக வர பவுன்ஸை விட இந்த பிச் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் லைட்டாக வந்து பவுன்ஸ் கொடுக்கும். ஸோ அதன் காரணமாக மிஸ்ரிட் ஷார்ட்ஸ் ஆகிடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும். ஸோ அதன் காரணமாக மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ்க்கு கொஞ்சம் அப்பர் ஹேண்டாக யோசிக்க தோணுது கிளென் மேக்ஸ்வெல்லை விட. ஸோ இந்த ஒரு கான்செப்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. டீம் டேவிடை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேட்டிங்கை மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஃபினிஷர் ரோல் எடுத்துகிட்டு வரலாம். செகண்ட் பேட்டிங் இன்னஸ் நீங்கள் வந்து டிஃபரன்ஷியல் பிக்காக பாருங்கள். டிஃபரன்ஷியல் பிக்கு மஸ்ட் பிக்கு வந்து த மீன்ஸ் வந்து கண்டிப்பாகவே நீங்கள் வந்து மீனிங் தெரிஞ்சே ஆகணும். அதாவது நான் டிஃபரன்ஷியல் பிக் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக்ஸில் இவருக்கு பதிலாக இவரை பிக் பண்ணிக்கோங்க. அதாவது மஸ்ட் பிக் இன்னஸ் நீங்கள் வந்து ஸ்மால் லீக்கில் அவரை மஸ்ட் பிக்கில் எடுத்துகிட்டு போங்க. அதாவது சப்போஸ் நான் வந்து 11 பிளேயருக்கு பதிலாக ஒரு 12-13 பிளேயர் சொல்லணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டீம் காம்பினேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்லியிருப்பேன், அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் இந்த பிளேயர்ஸ் முக்கியம், செகண்ட் பேட்டிங்கில் இந்த பிளேயர் முக்கியம், ஃபர்ஸ்ட் பவுலிங்கில் இந்த பிளேயர் முக்கியம், செகண்ட் பவுலிங்கில் இந்த பிளேயர் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு வச்சு அழகாக உங்களுக்கே அந்த செக்ரிகேஷன் த மீன்ஸ் வந்து மைண்ட் செட் கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து டீம் செலெக்ஷன் பண்ணிங்கன்னா கரெக்டான உங்களுக்கான டீம் கான்செப்ட் ஸ்மால் லீகை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். கிராண்ட் லீக்ஸை பொறுத்த வரைக்கும் அதற்கான காம்பினேஷன்ஸுமே நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டீம் செலெக்ஷன் பக்காவாக பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து எந்த மாதிரி ஆஸ்பெக்ட் நான் வந்து சொல்ல வரேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி ரிசல்ட்ஸ் நம்ம வந்து அதிகமாக இந்த ட்ரீம் 11 பொறுத்த வரைக்கும் நிறையா நம்ம ஏர்ன் பண்ண முடியும். ஸோ மேத்யூ வேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஸோ இன்னும் ஒரு விஷயம் மறந்து, அதாவது இது இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக நான் பண்ணுற வீடியோஸ் வந்து ஆக்சுவலாக வந்து ப்ரிடிக்ஷன் மட்டும் கிடையாதுங்க, ப்ரிவியூ. அதாவது ஒரு சில பிளேயர்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு நான் சொல்லுவேன். அதே நேரத்தில் நான் எல்லா பிளேயர்ஸ் பற்றியும் சொல்கிறதுனால வந்து எல்லா பிளேயர்ஸும் எடுங்கன்னு அப்படின்றது கான்செப்ட் கிடையாது. அதாவது அந்த பிளேயர்ஸ் பற்றி நான் சொல்லும்போது அந்த இவங்களோட ஸ்ட்ரென்த் என்னென்ன வீக்னஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அக்ஷர் பட்டேலை பற்றி நான் சொல்லியிருந்தேன், என்னென்ன விராட் கோலியை பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தேன், ஹர்திக் பாண்டியை பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தேன், சூரியகுமார் யாதவோட அந்த பர்டிகுலர் மேட்சோட த மீன்ஸ் வந்து எப்படிப்பட்ட டிசிக்னேஷன் அவர் கொடுக்கப்படும். ஸோ இந்த மாதிரி கான்செப்டை நான் சொல்லும்போது அது கரெக்டாக ஆப்டாக சூட்டாக நடந்துச்சு ஆக்சுவலாக வந்து. ஸோ அதாவது எல்லா பிளேயர்ஸ் பற்றி நான் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து எங்களோட நாள் என்னோட நாலேஜ்க்கு நான் ஏற்ற மாதிரி நான் நீங்க வந்து நான் சொல்ற கான்செப்ட் ஏத்த மாதிரி நீங்க வந்து அட்மின்ஸ் நான் வந்து
அதெல்லாம் நான் சொல்ல வருது என்னன்னா ப்ரிவியூ நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது ப்ரிடிக்ஷன் மட்டும் கிடையாது, ஓவரால் ப்ரிவியூ. ஸோ அதனால் மேட்ச் ப்ரிவியூ அப்படின்னு பார்க்கும்போது ஓவரால் பிளேயர்ஸோட ஸ்ட்ரென்த் அண்ட் தென் வீக்னஸ், ஸோ இந்த மாதிரி மேட்ச் கண்டிஷன்ஸ் போகலாம், ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்லையும் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் தவிர நான் ப்ரிடிக்ஷன் மட்டும் சொல்லலை. ஸோ அந்த ஒரு கான்செப்டையும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஓவரால் இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும்னு சொல்கிறதுனால தான் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி நான் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு புரிய மாட்டுது அது. ஸோ பேட் கமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த டெஸ்ட் மேட்ச் லைன் அப்படின்னு பார்க்கும்போது பெர்த் ஸ்டேடியத்தில் பேட் கமெண்ட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா விக்கெட்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இவரை பொறுத்த வரைக்கும் T20 ஃபார்மெட்டாக இருக்கட்டும், 50 ஓவர் ஃபார்மெட்டாக இருக்கட்டும், என்னென்ன டெஸ்ட் மேட்ச் ஃபார்மெட்டாக இருக்கட்டும், ஸோ கண்டிப்பாக எல்லா ஃபார்மெட்லேயும் பொறுத்த வரைக்கும் அந்த டெஸ்ட் மேட்ச் லைன் தான் பவுல் பண்ணுவார். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பெர்த் கண்டிஷன்ஸ் நான் கொஞ்சம் இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கொடுக்கறதுனால ஸோ விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்கலாம். அதெல்லாம் வந்து ஸோ பேட் கமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து விக்கெட்ஸ் கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ மஸ்ட் பிக் அளவுக்கு நீங்கள் இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மூணு பேரையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்து ஆகணுங்க. ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க. பிகாஸ் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக வந்து கண்டிஷன்ஸு ரெய்ட் பண்ணிடுறதுக்கே ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் டேஸ் எடுத்துப்பாங்க, கொஞ்சம் மேட்ச் எடுத்துப்பாங்க. அந்த ப்ராக்டிஸ் எடுக்கும் பட்சத்தில் தான் வந்து போக போக ஸ்ரீலங்கா வந்து சூப்பராக விளையாடுவாங்க. அண்ட் தென் குவாலிஃபை மேட்சஸில் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக அசோசியேஷன் நேஷன்ஸ்க்கு வேறு நல்லா விளையாடினாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் டீசெண்டாக விளையாடி வின் பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் ஆஃப் அ பவுலிங் அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் மீன்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சுனால ஸோ விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு வந்து குஷல் மெண்டிஸோட அந்த எக்ஸலண்ட் நாக்னால வித் தி சப்போர்ட் ஆஃப் தனஞ்சய டீசிலர் ஸோ அவங்க ஈஸியாக வின் பண்ணியிருந்தாங்க. பட் எக்ஸ்ட்ரா பேஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த கண்டிஷன்ஸும் நல்லா அசஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கர் டீம் ஆஸ்திரேலியா. ஸோ ஹோம் கண்டிஷன் ஸோ இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது இவங்களுக்கு எதிராக வந்து ஸ்ரீலங்கா எந்த அளவுக்கு வந்து கதை பின்ஸ் வந்து கம்பீட் பண்ணி விளையாடுவாங்க அப்படிங்கிறத பார்க்க சுவாரஸ்யமாக இருக்க போகுது. ஸோ மிச்சல் ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மஸ்ட் பிக் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். மேபி ஒரு வைஸ் கேப்டன் சாய்ஸால் கூட நீங்கள் வந்து மிச்சல் ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் மேட்சை வந்து ஃபின்னேலனை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டார்க்கோட பவுலிங் ரிதமே ஆக்சுவலாக வந்து பிரேக் பண்ணிட்டார் ஆக்சுவலாக வந்து. ஸோ இப்படி தாங்க ஒரு தப்பின்ஸ் ஒரு பேசராக இருக்கட்டும் ஒரு இல்லை ஒரு ஸ்பின்னராக இருக்கட்டும் ஸோ அவங்களோட பவுலர் ரிதமாக வந்து பிரேக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஷார்ட் செலெக்ஷனுக்கு போகலாம். அதாவது இல்லை வந்து இறங்கி வந்து ஆடுறது இல்லை அதுதான் ஒன்று சொல்ல வருதுன்னா லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் அந்த மிக்ஸ்அப் இருந்துச்சுன்னா அந்த பவுலரோட ரிதம் பிரேக் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது பவுலரோட மைண்ட் செட்டில் வந்து ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து ஒரு விளையாட்டு விளையாடலாம். அதாவது நான் வந்து கரெக்டாக வந்து என்னோடய ஷார்ட் செலெக்ஷன் அழகாக போகணும்னா உன்னோட பவுலிங் விதமாக நான் வந்து பிரேக் பண்ணும். ஸோ அதற்கு நான் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு வருவேன், இல்லைனா வந்து ஸ்ட்ரைக் ரிடெக்ட் பண்ணி இந்த பின்ஸ் வந்து ரைட் ஹேண்டர் இருந்தால் லெஃப்ட் ஹேண்டர் கொடுப்பேன், லெஃப்ட் ஹேண்டராக இருந்தால் ரைட் ஹேண்டர்ஸ் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி டாக்டிக்கல் சேஞ்ச்லாம் இருக்கும்போது தான் ஆக்சுவலாக வந்து அது வந்து சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட்டாக வந்து ஒரு டீமை பொறுத்த வரைக்கும் இருக்க போகுது. ஸோ மிச்சல் ஸ்டார்க்கு கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி மஸ்ட் பிக் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த பெர்த் கண்டிஷன்ஸ் இவருக்கு கண்டிப்பாக ஹெல்ப் இருக்கும். ஸோ வைஸ் கேப்டன் சாய்ஸ் அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். விக்கெட்ஸ் ரீசன்ட் டைம்ஸில் மிச்சல் ஸ்டார்க்கு கன்சிஸ்டண்ட்டாக வராதுக்கு ரீசன் அதாவது நான் சொல்கிறது என்னன்னா ஒரு விக்கெட் எடுக்கிறது இல்லை, ரெண்டு இல்லை மூணு விக்கெட் கன்சிஸ்டண்ட்டாக எடுக்கிறதுக்கு எடுக்காதது காரணம் ஆக்சுவலாக ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லர் லென்த் அதிகமாக ட்ரை பண்ணுறாரு. வெராஸ் இன் கேஸ் ஆஃப் ஜோஸ் ஏசலோட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த டெஸ்ட் மேட்ச்சில் அதாவது குட் லென்த்தில் பவுல் பண்ணுறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது டெத் ஓவர்ஸில் கொஞ்சம் அடி வாங்கினாலும் பட் அந்த விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஹேசல்வுட்டுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான ரீசன் அதுதான். ஃபுல்லர் லென்த்துக்கு குட் லென்த் டெலிவரிஸ்க்கும் வந்து ஆக்சுவலாக வந்து தட் மீன்ஸ் அந்த டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது. குட் லென்த் டெலிவரிஸ் தான் அந்த விக்கெட்ஸ் வரும் அதிகமாக, பட் ஃபுல்லர் லென்த் அந்த யார்க்கர் லென்த் வைக்கும்போது டெத்தில் வைக்கும்போது அது எக்கனாமிக்கலாக பவுல் பண்ணும், ஸ்டம்ப்லைனில் அட்டாக் பண்ணும் பட்சத்தில் அது வந்து பவுலரோட மீன் பவுலரை வந்து ஈஸியாக விக்கெட் எடுக்கிறதுக்கான டெலிவரிஸாக ஸ்டார்க் வந்து அதிகமாக பயன்படுத்துவார் அந்த ஃபுல்லர் லென்த்தை. பட் இருந்தாலும் இனிஷியல் ஓவர்ஸ்லையும் கரெக்டாக அந்த ப்ராப்பர் ஃப்ரண்ட் எடுத்துட்டு வராத பேட்ஸ்மேன்லாம் வந்து ஸ்டார்க் மாதிரி பிளேயருக்கு எதிராக வந்து விக்கெட்டை பறி கொடுத்துட்டு போவாங்க. ஆடம் சர்பை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து செகண்ட் பவுலிங்னா கண்டிப்பாக வந்து பதவி கொடுத்து பார்க்கலாமுங்க. வைஸ் கமெண்ட் சாய்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஃபர்ஸ்ட் பவுலிங்னா நீங்கள் வந்து பிளேயராக மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இருந்தாலும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் ஓரளவுக்கு அந்த பவுன்ஸ் இருக்கக்கூடிய காரணத்தினால. ஸோ ஜோஷ் ஹேசலோட பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து மஸ்ட் பிக் தாங்க செலக்ட் பண்ணி ஆகணும். ஸோ இவரையும் ஒரே கேப்டன் வைஸ் கம் சாய்ஸ் அளவு கூட நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் ஆஃப் தி லைன் அண்ட் லென்த் ஹி வாஸ் டெலிவரிங். ஸோ குசல் மெண்டிஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் சூப்பராக விளையாடினாருங்க. ஸோ அவங்க டீம் வின் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தார். ஸோ டாப் ஆஃப் தி ஆர்டரில் வரும்போது விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனாகவே பார்க்கலாம். ஸோ குசல் மெண்டிஸ் மஸ்ட் பிக் யோசிக்க தோணுது. பட் இருந்தாலும் அக்ராஸ் பேட் நிறைய ஷார்ட் செலெக்ஷனுக்கு போவார். பட் அது வந்து எந்த அளவுக்கு ஆஸ்திரேலியன் பேசர்ஸ்க்கு தட் மீன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா பேஸுக்கு எதிராக வந்து கரெக்டாக எக்ஸிக்யூஷன் பண்ணுவார் அப்படிங்கிறத கொஞ்சம் க்வெஸ்சனமாக இருக்குது கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நான் சொல்லும்போது கரெக்டாக நீங்கள் வந்து துல்லியமாக நோட் பண்ணிக்கோங்க அதாவது சரிங்களா.
ஸோ குஷல் மெண்டிஸை பொறுத்த வரைக்கும் ஸோ மஸ்ட் பிக் அளவுக்கு யோசிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் டாப் ஆஃப் தி ஆர்டர் வராரு, விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்குது, ஸோ டீசென்ட் பேட்டிங் ரிதமில் இருக்காரு. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். பட் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா பேஸுக்கு எதிராக, அது மட்டும் இல்லாமல் இந்த பெர்த் கண்டிஷனுக்கு எதிராக வந்து கொஞ்சம் ஏசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ பார்க்கலாம். பட் இருந்தாலும் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் த மீன்ஸ் கண்டிஷன் சூப்பராக சூட் ஆகும். ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட்னால தான் நம்ம வந்து குஷல் மெண்டிஸை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலர் இந்த மேட்ச்சில் வந்து எடுக்கிறதுக்கான ஒப்பீனியனை வைக்க தோணுது. தனஞ்சய டீசலை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக வந்து அவரோட ஷார்ட் செலெக்ஷனில் வந்து எக்ஸலண்ட்டாக கிளாஸியாக இருக்கும். பட் அந்த கிளாஸி கிரிக்கெட்டிங் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பெர்த் கண்டிஷன்ஸில் வந்து கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதில் ஒரு மிகப்பெரிய கொஷமாக இருக்குது. தேவைப்பட்ட பவுல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் அது லெஃப்ட் ஹேண்டர் இருந்தாங்கன்னா அதிகமாக, பட் வார்னர் அண்டு வேடை தவிர எல்லாருமே பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க மிடில் ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் தனஞ்சய் டீசலுக்கு ஓவர்ஸ் கொடுக்கப்படுறது கொஞ்சம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சனக்கா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிப்பார் அப்படின்னு தான் தோணுது. அது மட்டும் இல்லாமல் வார்னர் ஸ்பின்னர்ஸுமே சூப்பராக விளையாடுவாருங்க. ஸோ தனஞ்சய் டீசல்வா கண்டிப்பாக வந்து டாப் ஆஃப் தி ஆர்டரில் வராருங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால ப்ளஸ் ரீசெண்டாக வந்து பேட்டிங் ஒரு 20+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாலே போதுங்க இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு விஷயம் யோசிக்கிறதுனால தனஞ்சய் டீசல்வா மஸ்ட் பிக் இன் த சென்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தட் மீன்ஸ் வந்து நான் ஒரு சில பிளேயர்ஸ்லாம் இன்டெரக்டாக சொல்லுவேன். ஆக்சுவலாக வந்து இவங்க நான் வந்து இப்படி இருப்பாங்க இப்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ இந்த கான்செப்ட் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு டீம் சூஸ் பண்ணுங்கள். சரித் அசலங்கா பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஷியல் பிக். ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் மேட்சே வந்து கொஞ்சம் வந்து அன்கம்ஃபர்டபுள் தான் இருந்தார். பட் இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து சுமாராக முடிச்சு கொடுத்தார் ஆக்சுவலாக வந்து அலாங் வித் குஷல் மெண்டிஸ். பட் டிஃப்ரென்ஷியல் பிக் ஆஸ்பெக்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆக்சுவலாக யோசிப்பார். ஸோ அதன் காரணமாக யோசிச்சு பார்க்கும்போது பட் ஜாம்பா ஒரு லெக் ஸ்பின்னர் இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக வந்து அசலங்கா இவரை டார்கெட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் இருந்தாலும் டீப் மிட் விக்கெட் ரீஜனில் அதிகமாக ஜாம்பா ஓவரில் கேச்சஸ் வரும். ஸோ அது அந்தமே அதையுமே நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கோங்க அசலங்கா பொறுத்த வரைக்கும். ஸோ அஷன் பெண்டாரா சூப்பர்னா ஒரு கிரிக்கெட்டருங்க. ஆக்சுவலாக வந்து சான்ஸ் கன்ஸ்டண்ட்டாக இவர் கொடுத்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து சூப்பராக விளையாடுவார். ஆக்சுவலாக வந்து T20 ஃபார்மெட்லேயுமே தட் மீன்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபார்மெட்லேயே பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக வந்து டீசெண்டான ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கார். அரௌண்டு 28 ஆர் 29 இஃப் ஐ ஆர் நாட் ரேங்க். ஆக்சுவலாக வந்து அவரோட ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால் வந்து அஷன் பெண்டாரா வந்து ஈவன் லிஸ்டியே கரியரையும் பார்த்தீங்கன்னா நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கரியர்னு டீசெண்டான ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ நல்ல ஒரு கிரிக்கெட்டருங்க ஆக்சுவலாக வந்து. ஸோ அஷன் பெண்டாராவை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஷியல் பிக். பட் ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ் இவருக்கு மிகப்பெரிய ஒரு குஷன் மார்க்காக இருக்கலாம். ஸோ அதன் காரணமாக தான் ரொம்ப யோசிக்க தோணியதே தவிர பட் பெரிய அளவுக்கு ஒப்பீனியன் வைக்க முடியல பிகாஸ் ஆஃப் தி ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ். ஸோ இன்எக்ஸ்பீரியன்ஸ் வேறு இருக்குது. ஸோ அந்த ஒரு கான்செப்டும் இருக்குது. ஸோ நான் இதனால தான் எல்லா பிளேயரும் பற்றி நான் சொல்கிறதுக்கான ரீசன் இதுதான், நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். பனுக ராஜபக்சே பொறுத்த வரைக்கும் கண்டிஷன்ஸுக்கு சூப்பராக சூட் ஆவாருங்க. ஸோ கண்டிப்பாக ஃபைன் லெக் அண்ட் தென் ஸ்கொயர் லெக் ரீஜனில் வந்து சூப்பராக விளையாடுவார். ஸோ பனுக ராஜபக்சே இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரம்ப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக பனுக ராஜபக்சே உங்கள் டீமில் மஸ்ட் பிக் தனஞ்சய் டீசல் ஆர் பனுகா ராஜபக்சா. ஸோ மாற்றி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஷனக்கா பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் மேபி ட்ரம்ப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஏன் சொல்கிறேன்னா அதாவது இந்த பேட்டிங் கண்டிஷன்ஸில் வேறு ஏதாச்சும் ஒரு பவுலர் கண்டிப்பாக அதிகமாக இதை மீன்ஸ் அந்த எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதன் காரணமாக டெத் ஓவர்ஸு ஷனக்கா 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறதுக்கும் சான்சஸ் நிறையா இருக்குது. பிகாஸ் தனஞ்சய் டீசல் சப்போஸ் பவுல் பண்ணலை அண்ட் தென் கர்ணரத்னே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தார், லஹிருக்குமாரை ஒரு 2 ஓவருக்கு 24 ரன்ஸ் சம்திங் ஏதோ ரன்ஸ் தட் மீன்ஸ் வந்து விட்டு கொடுத்துட்டாருன்னா கண்டிப்பாக ஷனக்கா தான் அந்த ஓவரை வந்து ஸ்பேர் பண்ண போகிறாரு. அப்படி பவுல் பண்ணும் பட்சத்தில் 1 விக்கெட் எடுத்துகிட்டு கண்டிப்பாக அந்த இனிஷியல் விக்கெட்ஸ் போகும் பட்சத்தில் ஷனக்கா அந்த இன்னிங்ஸை பில்டப் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் ஷனக்கா ரொம்ப க்ருஷியலாக இருப்பார். ஸோ ஷனக்கா பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ஒரு கான்செப்ட் கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கோங்க. அசரங்கா அப்படின்னு பார்க்கும்போது நோ பிரேனர், ரைட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மிச்சல் மார்ஷை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்ப வீக்னஸ் காணப்படுவார். ஸோ அதன் மட்டும் இல்லாமல் ஸ்டாய்னிஸாக இருக்கட்டும், மேக்ஸ்வெல் பொறுத்த வரைக்கும் அந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஷார்ட்ஸ் வச்சிருக்கிறதுனால ஸோ அது வந்து மேபி அசரங்கவ கொஞ்சம் யோசிக்க வைக்கலாம். பட் இருந்தாலும் ஸ்டம்ப் லைன் தாங்க நான் அட்டாக் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது ஆக்சுவலாக எக்ஸிக்யூட் பண்ண போகிறார் அசரங்க. ஸோ அதன் காரணமாக பெரிய அளவுக்கு வந்து சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது ஆக்சுவலாக வந்து அசரங்க. என்ன தான் வந்து மேக்ஸ்வெல் மேக்ஸ்வெல் வந்து அதிகமான குவெஷ்சன்ஸ் இவருக்கு வந்து குத்தப்பின்னு சொந்த கேட்டாலும் அசரங்க பொறுத்த வரைக்கும் ஸ்டம்ப் லைனில் தான் அட்டாக் பண்ண போகிறாரு. ஸோ அதனால கண்டிப்பாக வந்து அசரங்க மஸ்ட் பை கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
கருணரத்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் டிஃப்ரென்ஷியல் பிக்காக பார்க்கலாம். சப்போஸ் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்க மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க, பிகாஸ் இந்த ரெண்டு ஓவரில் அடி வாங்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் இவருக்கு ஓவர் கொடுக்க போகிறதுன்றது வந்து ரொம்ப ரேரஸ்ட் அக்கேஷன் தான் இருக்கலாம், பட் அது கொஞ்சம் க்வெஷ்சன் மார்க்காக இருக்குது. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு எஃபெக்டிவாக நம்பர் எயிட்டில் வந்து இந்த கண்டிஷன்ஸுக்கு அசஸ் பண்ணி கரெக்டாக வந்து ரன் ஸ்கோர் பண்ணுவார் அப்படிங்கிறது ஒரு க்வெஷ்சன் மார்க்காக இருக்குது. என்ன தான் இவருக்கான அந்த ஒரு பேட்டிங் டிஸ்பிளின் தெரியும்னு சொன்ன பேட்டிங் எபிலிட்டி இருந்தாலும் லஹிர் குமார் அந்த எக்ஸ்ட்ரா பேஸ் கண்டிப்பாகவே ஹெல்ப் பண்ணுங்க இந்த பர்த் கண்டிஷன். ஸோ அதெல்லாம் வந்து லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக ரெண்டே ஓவர் தான் பவுல் பண்ணியிருந்தார், நல்லா தான் பவுல் பண்ணியிருந்தார், அதில் ஒரு விக்கெட்டுமே எடுத்திருந்தார். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நாலு ஓவர் கோட்டா கொடுக்க போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பட் ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டாமினேட் பண்ணி தப்பின்ஸ் வந்து விளையாடிட்டாங்கன்னா லஹிர் குமாரோட ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போகிறதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்குது. பிகாஸ் அதிகமாக வந்து எக்ஸ்ட்ரா பேஸில் அந்த குட் லென்த்தில் பவுல் பண்ணும் பட்சத்தில் கொஞ்சம் அந்த பின் ஷார்ட் பால்ஸ் அதிகமாக வந்து ட்ரை பண்ணுவார் குமாரா பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் வந்து லஹிர் குமாரா கண்டிப்பாக வந்து மஸ்ட் பிக் ஆஸ்பெக்டில் தாங்க யோசிக்க தோணுது. மஹேஷ் தீக்ஷனா நோ பிரேனர், ரிவர்ஸ் கேரம் பால் எடுத்துகிட்டு வருவார், ஸ்டம்ப்லைனில் அட்டாக் பண்ணுவார். பட் இருந்தாலும் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இந்த பின்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ் ஆஃப் டாம் இந்த பின்ஸ் வந்து நம்பியே தான் ஆக்சுவலாக வந்து கிட்டத்தட்ட அவங்களோட ஹோலி இந்த மீன்ஸ் வந்து பவுலிங் யூனிட்டே கிட்டத்தட்ட இருக்காங்க ஆக்சுவலாக வந்து இன் அப்சன்ஸ் ஆஃப் சமீரா அண்ட் தென் மதுசன்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு விக்கெட் தாங்க பர் மேட்ச்க்கு எடுத்திருக்காரு. ஆக்சுவலாக வந்து விக்கெட்டே பெரிய அளவுக்கு எடுத்தது கிடையாது, மேபி டேவிட் வார்னர் இவரை டேக் ஓவர் பண்ணுவாரோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஈவன் ஃபின்ச்சை பொறுத்த வரைக்கும் அந்த இன்கமிங் டெலிவரிஸ் கொஞ்சம் ட்ரபுளாக ஃபீல் பண்ணாலும் பட் ஸ்பின்னர்ஸ் அட்டகாசமாக ஆடுவாருங்க. தீக்ஷனா த மீன்ஸ் தீக்ஷனா மாதிரி பவுலராக இருக்கட்டும், ஈவன் ஆஃப் ஸ்பின்னர் எல்லாருமே வந்து சூப்பராக விளையாடுவார் ஆரன் ஃபின்ச். ஸோ அதனால் வந்து மகேஷ் தீக்ஷனா பொறுத்த வரைக்கும் சேஃபர் சைடுக்கு தாங்க நம்மளை வந்து அப்படின்ஸ் வந்து எடுக்க தோணுது தவிர பட் பெரிய அளவுக்கு யோசிக்க தோணலை. பட் செகண்ட் பவுலிங் இன் த சென்ஸ் நீங்கள் தீக்ஷனாவை ட்ரை பண்ணி பாருங்கள் த மீன்ஸ் வந்து பிளேயரை, பட் ஃபஸ்ட் பவுலிங் இன் த சென்ஸ் நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியல் பிக்காக பாருங்கள். பினரா ஃபெர்னாண்டோ பொறுத்த வரைக்கும் அந்த பவுன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயருங்க ஆக்சுவலாக வந்து பவுலருங்க ஆக்சுவலாக, அதன் காரணமாக மேபி அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கொஞ்சம் ஆக்சுவலாக கிடைக்கும். இந்த போர்த் கண்டிஷன்ஸ் இவருக்கு சூப்பராக சூட் ஆகும். ஸோ பினரா ஃபெர்னாண்டோ ஸோ கண்டிப்பாக வந்து மஸ்ட் பிக், நாலு ஓவர் கோட்டை கண்டிப்பாக வீச போகிறாருங்க. அதன் காரணமாக லெஃப்ட் ஆர்ம் பேஸராக இருக்கிறதுனால ஸோ பினரா ஃபெர்னாண்டோக்கு ஒரு அட்வான்டேஜா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பினரா ஃபெர்னாண்டோ அந்த பவுன்ஸ் கொடுக்கக்கூடிய காரணம் இருக்கிறதுனால, அதாவது குட் லென்த்தில் போல் பண்ணி எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் எடுத்துகிட்டு வராருங்க பினரா ஃபெர்னாண்டோ. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் பினரா ஃபெர்னாண்டோ பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ மஸ்ட் பிக் பினரா ஃபெர்னாண்டோ இன்கேஸ் ஸ்ரீலங்கா ஃபஸ்ட் பவுல் பண்ணாங்கன்னா. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டேவிட் வார்னர், வனிந்து அசரங்கா, ஜோஷ் ஆஸ்லட், தனஞ்சய டிசில்வா, ஷேஃபர்சர். ரிஸ்கி சாய்ஸை பொறுத்த வரைக்கும் மிச்சல் ஸ்டார்க், வனக்கா ராஜபக்ஷா, மிச்சல் மார்ஷ், தஷுன் சனக்கா. என்னோட மாடல் ட்ரீம் டீம் அப்படின்னு பார்க்கும்போது குஷல் மெண்டிஸ் விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் செலக்ட் பண்ணியிருக்கேன் பிகாஸ் ஆஃப் தி டாப் ஆஃப் தி ஆர்டர். அண்ட் தென் டேவிட் வார்னர், அரன் ஃபின்ச், மிச்சல் மார்ஷ், வனக்கா ராஜபக்ஷா, தனஞ்சய டிசில்வா. ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் வனிந்து அசரங்கா, அண்ட் தென் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் மிச்சல் ஸ்டார்க், ஜோஷ் ஆஸ்லட், அடம் சம்பா, பேட் கமின்ஸ். இதில் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை பொறுத்த வரைக்கும் இன் பிளேஸ் ஆஃப் தனஞ்சய டிசுலா பினரா ஃபெர்னாண்டோ நல்ல ஒரு ஆப்ஷனாக பார்க்கலாம். லஹிர் குமாரா இன் பிளேஸ் ஆஃப் பேட் கமின்ஸ், ஷனக்கா இன் பிளேஸ் ஆஃப் ராஜபக்சா. ஸோ நான் சொன்ன ஆஸ்பெக்டை மைண்டில் வச்சுக்கோங்க. கிராண்ட் லீகை பொறுத்த வரைக்கும் மார்க்கஸ் டாய்னிஸ் இன் பிளேஸ் ஆஃப் ஆரன் ஃபின்ச். இந்த டீம் கேப்டனை பொறுத்த வரைக்கும் டேவிட் வார்னர் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் மிச்சல் ஸ்டார்க், ஆர் நீங்கள் வந்து அசரங்கா நல்ல ஒரு ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். ஜோஷ் ஆஸ்லட், அடம் சம்பா செகண்ட் போலிங் டீசென்ட் ஆப்ஷன், அண்ட் தென் மிச்சல் மார்ஸ் செகண்ட் பவுலிங். ஸோ வைஸ் கேப்டன் சாய்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். இது தவிர மேட்ச் ப்ரெடிக்ஷன் ஸ்லைட் பேசும்போதும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டீம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் அ லாட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.